ஆவிகள், பறக்கும் தட்டுகள், வினோத மலைகள், வேற்றுகிரக வாசிகள் என மனிதனை சுற்றி பின்னப்பட்டிருக்கும் அமானுஷ்ய விஷயங்களை பூத கண்ணாடி கொண்டு அலசி ஆராயும் புத்தம் புதிய முயற்சிதான் மதன் அவர்களின் மனிதனும் மர்மங்களும். முதலாவதாக ஒரு தூள் உப்பு எனும் ராஜகுமாரி என்ற கதையை தான் நீங்கள் கேட்க உள்ளீர்கள். மனிதனும் மர்மங்களும் என்கிற தலைப்பில் எதை வேண்டுமானாலும் எழுத முடியும். எது மர்மம், எதெல்லாம் தான் மர்மம் இல்லை, எல்லாமே மாயை என்று பெரியவர்கள் கூறுவது போல எல்லாமே மர்மம்தான் என்று அசால்ட்டாக சொல்லி நியாயப்படுத்திவிட முடியும். நான் அப்படியெல்லாம் சொல்லப் போவதில்லை. ஆனால் ஒன்றை நாம் மறுக்க முடியாது, மனிதனுக்கு உள்ளேயும் அவனை சுற்றியும் வியாபித்திருக்கும் மர்மங்கள் ஒன்றல்ல, இரண்டல்ல, ஆயிரக்கணக்கானவை என்பதுதான் உண்மை. ஒரு விஷயம், தயவுசெய்து அகதா கிறிஸ்டியின் நாவல்களில் இளையோடும் மர்மம், ஸ்டீஃபன் கிங் கதைகளில் உள்ள பயங்கரம் இதையெல்லாம் மட்டும் எதிர்பார்த்து இந்த புத்தகத்தின் பக்கங்களை புரட்ட வேண்டாம். இது ஒரு திகில் புத்தகமும் அல்ல. நாம் சந்திக்க போகும் மர்மங்கள் எல்லாமே பயங்கரமானவையும் அல்ல. அதே சமயம் திடீரென்று அவ்வப்போது பயங்கரமான விஷயங்கள் வந்தால் உங்களை முன்னதாகவே எச்சரிக்கை செய்யும் எண்ணமும் எனக்கு உண்டு. பரவலாக பார்த்தால் ஒவ்வொரு பொருளுக்குள்ளேயும் ஏதாவது ஒரு மர்மம் புதிந்திருக்கத்தான் செய்கிறது. காரல் சிகான் எழுதிய பிராக்கன்ஸ் பிரெயின் என்ற புத்தகத்தில் ஓரிடத்தில் அவர் கூறுவது போல, ஒரே ஒரு தூள் உப்பு கூட மர்மமான வியப்பான விஷயமே. மைக்ரோஸ்கோப் துணை இல்லாமல் நல்ல கண் பார்வை உள்ளவர் நெருக்கமாக சென்று பார்த்தால் மட்டும் கண்ணுக்கு தெரிகிற ஒரே ஒரு மைக்ரோகிராம் உப்பு தூளை ஏ கிரைன் ஆஃப் டேபிள் சால்ட் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த ஒரே ஒரு துகளுக்குள்ளே 1 கோடி பில்லியன் குளோரின் மற்றும் சோடியம் அணுக்கள் இயங்குகின்றன என்பது ஒரு ஆச்சரியம்தான். அதில் ஒவ்வொரு அணுவுக்கு உள்ளேயும் நியூக்ளியஸ், எலக்ட்ரான்ஸ் என்று தனி உலகம் வேறு. அது மட்டுமல்ல, அந்த உப்பு துகளுக்குள் குளோரியம், சோடியம் என அணுக்கள் கச்சிதமாக மாற்றி மாற்றி வரிசையாக அடுக்கப்பட்டிருப்பதும் ஒரு ஆச்சரியம்தான். அப்போதுதான் அது உப்பு ஆகிறது. இன்னொரு பெரிய ஆச்சரியம், குளோரின் பயங்கர விஷம் பொருந்திய கெமிக்கல். சோடியமும் அதே கதைதான். தண்ணீரில் போட்டால் எரிகிற ஒரு கொடூரமான பொருள் அது. இந்த இரு வில்லன்களும் இரண்டரை கலக்கும் போது சோடியம் குளோரைடு என்கின்ற ராஜகுமாரி உப்பு உருவாகிறது. கெமிஸ்ட்ரி என்று இதை கூறினாலும் எவ்வளவு வியப்பான விஷயம் இது. அதே போல சக்தி வாய்ந்த மைக்ரோஸ்கோப்பின் வழியாக பார்த்தால் மட்டுமே தெரிகிற ஒரு சின்னஞ்சிறு புள்ளியிலிருந்து ஒரு ஐன்ஸ்டீனோ, ஜூலியா ராபர்ட்ஸோ, ரஜினியோ, செஸ் விஸ்வநாத்தோ, டெண்டுல்கரோ, சந்தன கடத்தல் வீரப்பனோ, எம் எஸ் சுப்புலட்சுமியோ, பிரேமானந்தாவோ, சதாம் ஹுசேனா, நீங்களோ நானோ உருவெடுப்பதும் ஆச்சரியம்தானே. மனிதன் கருவாக உருவாவது பற்றி விஞ்ஞானிகள் புரிந்து கொண்டது சில 100 ஆண்டுகளுக்கு முன்புதான். அதற்கு முன்பு வரை பிறப்பு என்பதே ஒரு மர்மமாகத்தான் இருந்தது. கரு உருவாவதில் ஆணுக்கு சரிபாதி பங்கு இருக்கிறது என்பது கூட பண்டை காலத்தில் யாருக்கும் தெரியாது. ஆகவே உலகில் உள்ள மர்மங்கள் பற்றி விஞ்ஞானம் புரிந்து கொண்டிருப்பது மேலெழுந்த வாரியாக இல்லையோடும் ஒரு விளிம்பைத்தான். அந்த விளிம்பை தாண்டி விஞ்ஞானத்திற்கு உரிப்படாத வியப்பூட்டுகின்ற மர்மங்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கின்றன. ஆனால் விஞ்ஞான சட்டத்திட்டங்களால் நிரூபிக்கப்படாத எந்த விஷயத்தையும் விஞ்ஞானம் ஏற்க மறுக்கிறது. இப்படிப்பட்ட விஷயங்களில் விஞ்ஞானிகள் பல பிரிவுகளாக பிரிந்து நிற்கிறார்கள். சுத்த பேத்தல், கற்பனை, ஏமாற்று வேலை என்பவர்களும் உண்டு. இல்லை, விஞ்ஞானத்தை மீறிய ஆச்சரியங்கள் உண்டு, சந்தேகமில்லை என்று ஏற்றுக்கொள்பவர்களும் உண்டு. மதில் மேல் பூனைகளும் இதில் அடக்கம். இதில் எந்த பிரிவிலும் சேரும் எண்ணம் எனக்கு இல்லை. இது பற்றியெல்லாம் ஓரளவு படித்த ஒரு சாமானியனாக எதையும் பிரமிப்போடும் பிறகு அறிவுபூர்வமாகவும் பார்த்து அதை நடுநிலைமையோடு எழுதும் ஒரு ரிப்போர்ட்டர் என்கின்ற முறையிலேயே இந்த புத்தகத்தை ஆரம்பிக்கிறேன். வாசகர்களே, என் மீது நம்பிக்கை வைத்து என்னோடு வாருங்கள். நமக்கு புறப்பட்ட உலகத்தின் விளிம்பில் நின்று நமது அறிவாற்றலையெல்லாம் தாண்டிய ஓர் இனம் புரியாத உலகத்தை எட்டி பார்ப்போம். ஒவ்வொரு மர்மத்தையும் நெருக்கத்தில் காணும்போதும் நாம் வெறுமனே வாய்ப்பிழந்து பிரமித்து நிற்க வேண்டும் என்பது அவசியமில்லை. பகுத்தறிவை கழற்றி வைக்காமலேயே நாம் பயணிப்போம். ஏனென்றால் இன்றைய மர்மம் நாளைய விஞ்ஞானமாகலாம். ஏன், பூமி உருண்டையா தட்டையா என்பது கூட ஒரு காலத்தில் மர்மமாகத்தானே இருந்தது. நாம் பயணிக்கவிருக்கும் அத்தியாய திருக்களில் எந்த நிமிஷத்தில் என்ன அனுபவம் ஏற்படும் என்பதை முன்கூட்டியே என்னால் சொல்ல முடியவில்லை. இனம் புரியாத சக்திகள் இழுக்கும் இழுப்பிற்கு நான் போக வேண்டியிருக்கும். கலவரப்படாமல் பின்தொடர்க.
விஞ்ஞானிகளின் ஏராளமான சோதனைகளுக்கு உட்படும் புரியாத ஒரு மாபெரும் மர்மம் ஆவி உலகம். இன்றைக்கும் உலகமெங்கும் ஆவிகளை பற்றிய ஆராய்ச்சிகள் நூற்று கணக்கில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆவி என்பது ஒரு பிரம்மை என்று சில ஆய்வாளர்கள் கூறினாலும், எதையும் சுலபத்தில் ஒப்புக்கொள்ளாத அறிவாற்றலும் பகுத்தறிவும் மிகுந்த பல விஞ்ஞானிகள் ஆவிகளை அலட்சியப்படுத்த தயாராக இல்லை. நாம் பாமரத்தனமாக குறிப்பிடுகிற பேய், மோகினி பிசாசு, குட்டி சாத்தான் பற்றியெல்லாம் கதை எழுதுவது வேறு, உண்மையிலேயே ஆவிகள் உண்டா என்று ஆராய்ச்சி செய்வது வேறு. அப்படிப்பட்ட ஆராய்ச்சியாளர்களோடு தான் நாம் நடந்து செல்லப் போகிறோம். எடுத்த எடுப்பிலேயே ஆவிகளை பற்றி எழுத வேண்டிய அவசியம் என்ன என்று சிலர் கேட்கலாம். இதற்கு தாமதமாக, அதாவது தமாஷமாக ஒரு பதில் அளிக்க முடியும். ஆங்கிலத்தில் ஆவிகளுக்கு அப்பரிஷன் என்று பெயர். ஆங்கிலம் முதல் எழுத்தான ஏயில் ஆரம்பமாகும் சொல் அது. ஆவிக்கு அரூபம் என்று ஒரு பெயரும் உண்டு. இப்படி ஆங்கிலத்தில் ஏ, தமிழில் ஆ என்று ஆரம்ப எழுத்துக்களோடு முன்னணியில் நிற்கின்றது ஆவி. ஆனால் ஆவியை நான் முதலில் எடுத்துக்கொள்ள காரணம் இதுவல்ல. உலகில் நிழலாடும் மிக மிக பிரபலமான மர்மம் இன்றளவில் ஆவிதான். ஆயிரக்கணக்கான நாவல்களும் நூற்றுக்கணக்கான ஹாலிவுட் மற்றும் தமிழ் சினிமாக்களும் காரணமாக இருந்து அத்தனை பேர் மனதிலும் ஒரு கேள்விக்குறியாக அல்லாடும் விஷயம் ஆவிகள். ஆகவே முதலில் ஆவிகளை நாம் சந்தித்துவிட்டால் பிறகு வர இருக்கும் அத்தியாயங்களில் இன்னும் பல ஆச்சரியமான மர்மங்களை புரிந்து கொள்ளும் பக்குவம் நமக்கு வந்துவிடும். இதையெல்லாம் நான் யோசித்தால்தான் ஆரம்பத்திலேயே ஆவி என்று எடுத்துள்ளேன். முதலில் நான் உங்களுக்கு சில ஆவிகளை அறிமுகப்படுத்தப் போகிறேன். ஆவிகள் அல்லது பேய்கள் எப்படி இருக்கும், எப்படி நடந்து கொள்ளும், அவை ஆபத்தானவையா என்பது பற்றியெல்லாம் நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அதற்கு முன் நீங்கள் சற்று மென்மையானவராகவோ கற்பனை சக்தி அதிகம் உள்ளவராகவோ இருந்தால், குறிப்பாக தனியாக வாசிப்பவராக இருந்தாலோ, இரவில் சப்தமான நேரத்தில் இந்த புத்தகத்தை படிப்பதை தவிர்க்கலாம். என் எழுத்தில் ஒரு பயங்கரமும் இருக்காது என்றாலும், இந்த புத்தகத்தை படித்து முடித்த பிறகு உங்கள் கற்பனைகள் அத்தீதமாக பயங்கரமாக இருக்கலாம். என் கவலையெல்லாம் அதுதான். முதலாவதாக, ஆவி அல்லது பேய் என்றால் என்ன? அண்மை காலமாக சற்று பரவலான விளக்கங்கள் பேய்களை பற்றி தரப்பட்டாலும், நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக பேய்களை பற்றி சுருக்கமான கருத்து ஒன்று உண்டு. அதாவது, ஆவி என்பது ஒரு 3D உருவம், கண்ணுக்கு தெரிகிற சற்றே அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் தோற்றமளிக்கிற ஒரு ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட். அதன் கால்கள் நமக்கு தெரியாமல் இருக்கலாம், சில சமயம் தெரியவும் செய்யலாம். எப்போதாவது அது பேசக்கூடும். ஆவிக்கு வாயசைப்பு இருக்கிறதோ இல்லையோ நம் காதில் குரல் கிசுகிசுக்கும். முக்கியமாக அது இறந்து போன ஒருவருடைய உருவமாக இருக்கும். ஆவி ஒருவருடைய கண்களுக்கு மட்டும் தெரியலாம், சில சமயம் பலராலும் கூட்டமாக இருப்பதை அதை பார்க்க முடியும். நம் கண்களுக்கு தெரிவதற்கு முன்பே நாய், பூனை, குதிரை போன்ற வளர்ப்பு பிராணிகளை ஆவியின் நடமாட்டம் பாதிக்கிறது. அருகில் ஆவிகள் நடமாடுவது அவற்றுக்கு புரிகிறது. உடனே இந்த பிராணிகள் நிலை கொள்ளாமல் தவிக்கின்றன, கீச்சடிக்கின்றன, பதுங்குகின்றன. இன்னொரு விஷயம், ஆவிகளுக்கு கதவுகள், சுவர்கள் ஒரு பொருட்டல்ல. சுவருக்குள் புகுந்து மறைந்து அடுத்த அறைக்கு அவற்றால் போக முடியும். ஆவிகள் பலார் என்று அறியுமா? பார்க்கலாம் அடுத்த வீடியோவில்.